ஹலோ டீச்சர், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1616 ஆசிரியர் பணியிடங்கள் விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிற கண்டென்ட்டில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஏன் தோட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு சம்மந்தமான, ஆசிரியர்கள் சம்மந்தமான அனைத்து விதமான நியூஸுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த விதத்தில் இந்த நியூஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்டிங்ஸ், மத்திய அரசாங்கத்தோட போஸ்டிங். நவோதயா பள்ளிகளில் 1616 ஆசிரியர் பணியிடங்கள் விண்ணப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான எல்லா லிங்க்குமே நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு, அப்ளிகேஷன் லிங்க்கு, எல்லா லிங்க்குமே ஆட் பண்ணிடுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 28 பக்கத்துக்கு மேலே போகுது, அது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்குது. அதில் தேவையில்லாத கண்டென்ட்டு, நமக்கு முக்கியம் இல்லாத கண்டென்ட்லாம் நிறையாவே இருக்கும். அதனால் நமக்கு முக்கியமான கண்டென்ட்டு, அதிகமாக தேவைப்படக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வேணுனாலும் லிங்க் இருக்கும், இல்லைன்னா பின்னாடி நோட்டிஃபிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். அதில் முக்கியமான நியூஸை மட்டும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நவோதயா வித்யாலயா சமிதி பள்ளியில் குறைந்தபட்சம் ரூபாய் 44,900 முதல் அதிகபட்சமாக 2,09,200 சம்பளமாக கிடைக்கும். இந்த பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதுக்கான அறிவிப்பு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதி வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே ஜூலை 22 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் வருமாறு. இந்த பள்ளிகளில் குரூப் ஏ குரூப் பிரிவில் பணிபுரிவதற்கு ஒரு முதல்வர், முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இசை, கலை, விளையாட்டு, நூலகர் மற்றும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பொறுப்புகள் என மொத்தம் 1616 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அதன்படி முதல்வர் பொறுப்புக்கு 12 பேர், முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு 397 பேர், பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு 683 பேர், பயிற்சி அளிக்கப்பட்ட மூன்றாவது மொழி ஆசிரியர் பதவிக்கு 343 பேர், இதர வகை ஆசிரியர்களாக 181 பேர் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இதுக்கான வயது தகுதி பார்த்திங்கன்னா முதல்வர் பதவிக்கு 50 வயதுக்குள்ளும், முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 40 வயதுக்குள்ளும், பயிற்சி பெற்ற இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 35 வயதுக்குள்ளும், இதர ஆசிரியர்கள் 35 வயது மிகாமலும் இருக்க வேண்டும். கல்வி தகுதி முதல்வர் பதவிக்கு விண்ணப்பம் செய்ய விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் பட்ட மேற்படிப்பை 50% மதிப்பெண்களுடன் முடித்து பிஎட் முடித்து பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். இந்த முதல்வர் பிரின்சிபல் போஸ்டிங்க்கு மட்டும்தாங்க வந்து பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு மற்றதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. முதல்நிலை ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட பிரிவில் முதல்நிலை படிப்பு முடித்து பிஎட் பெற்றிருக்க வேண்டும். பிற ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட இளங்கலை படிப்புடன் பிஎட் முடித்திருக்க வேண்டும். இதுதான் அதுக்கான கல்வி தகுதி. முதல்வர் பதவிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ரூபாய் 78,800 முதல் 2,09,200 வரை சம்பளமாக வழங்கப்படும். முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் 47,600 முதல் 151,100 பயிற்சி பெற்ற இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இதர ஆசிரியர்களுக்கு 44,900 முதல் ரூபாய் 142,400 வரையும் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே மினிமமாக 45,000 கொடுக்குறாங்க, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2,00,000 கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சம்பளம் கேட்டகரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேர்வு, இதுக்கான தேர்வு முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், டிஎன் பேட்டர்ன் மாதிரி 150 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 150 மார்க்கு தான். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கு. சிபிடி முறை மற்றும் நேர்காணல் முறையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணமாக முதல்வர் பதவிக்கு ரூபாய் 2,000 முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் 1,800 மற்றவர்களுக்கு ரூபாய் 1,500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிஹெச் பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் கிடையாது. இந்த கட்டணத்தை ஆன்லைன் முறையில் மட்டுமே செலுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான், எந்த எக்ஸாமுக்கு பணம் கட்டினாலும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். அடுத்து பார்த்திங்கன்னா தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.navodaya.gov.in என்ற இணையதளம் சென்று ரெக்யர்மெண்ட் லிங்க் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து அடிப்படை தகவல்களையும் எவ்வித தவறும் இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பம்
செய்ய ஜூலை 22ஆம் தேதி கடைசி நாளாகும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துருவோம். இதுக்கான அடுத்தடுத்த பார்ட் வீடியோவாக போட்டுலாம் அடுத்தடுத்து வந்துடும், ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே மேக் பண்ண முடியாது. ஸோ இப்போ மேலோட்டமாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது 19 லாங்குவேஜஸ் கொடுத்துருவாங்க, அதில் தமிழ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கான சப்ஜெக்ட்ஸு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 11 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குரூப் பியில் வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. டிசபிலிட்டிஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. ஸோ காலம் 4. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெயினர் டிஜிடி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதுக்குமே இடஒதுக்கீடு. தேர்டு லாங்குவேஜுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு, அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜில் தமிழில் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ல 2 போஸ்டிங்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டலில் 2 போஸ்டிங், அதர்ஸில் 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தமே கம்மியான போஸ்டிங் தான். இது வந்து பர்டிகுலர் லாங்குவேஜ் போஸ்டிங் தமிழ், மற்ற மேக்ஸ் சயின்ஸு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்ட், பிடி, பிடி ஃபீமேல், லைப்ரேரியன் இதுக்கான கேட்டகரி. அடுத்து மியூசிக் டீச்சருக்கு, அடுத்து பிடி மேல் ஃபீமேல். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து பிரின்ஸிபலுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் பிரின்ஸிபல் போஸ்ட் கோட். அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹேவிங் 7 இயர்ஸ் கம்பைனடு சர்வீஸ் பிஜிடி வைஸ் பிரின்ஸிபல் வித் மினிமம் 2 இயர்ஸ் வைஸ் பிரின்ஸிபல் ஆஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அதில் கொடுத்துருக்க கோடு சப்ஜெக்ட் கோடு இது, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷு, ஜியாகிரஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்கேல் கொடுத்துருக்காங்க. பிஜிடி இங்கிலீஷ்க்கு மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷு, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த நம்ம சேனலில் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்து நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயுமே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் சென்டர்ஸை மட்டும் பார்த்துருவோம் இந்த இதில், அடுத்ததில் டீட்டெயிலாக பார்த்துப்போம். அண்ட் தென் லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்க, லாங்குவேஜையும் பார்த்துருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸோட பிளேஸு, தமிழ்நாடு மட்டும் பார்த்துப்போம். தமிழ்நாடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், இதெல்லாமே தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸுங்க. டைட்டில் பார்த்துங்க, இது வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய சென்டர்ஸ். சென்டர் ஃபார் த சிபிடி போஸ்ட் ஃபார் பிரின்ஸிபல் வில் பி டெல்லி ஓன்லி, என்சிஆர் ஓன்லி. எக்ஸாம் சென்டர்ஸுக்கான சென்டர்ஸ் இது, அதாவது எக்ஸப்ட் பிரின்ஸிபல். பிரின்ஸிபலை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த சென்ட்ரலில் எழுதிக்கலாம், பிரின்ஸிபல் மட்டும் டெல்லியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஸ்டின் பேட்டர்னு, பிரின்ஸிபலுக்கான கொஸ்டின் பேட்டர்னு, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின் தான். இது பார்த்திங்கன்னா பிஜிடிக்கு 130+20 150 கொஸ்டின்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் அபிலிட்டி, நாலேஜ் ஆஃப் ICT, டீச்சிங் ஆப்டிடியூடு, டொமைன் நாலேஜ், 1-4 வரைக்கும் எல்லாத்துக்குமே காமனு. ஃபிஃப்த்து மட்டும் ஒரு சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட்டு, ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் ஹிந்தி 10 மார்க்ஸ்.
மார்க்ஸ் இஸ் அச்சர் சப்ஜெக்ட். திஸ் பார்ட் இஸ் குவாலிஃபைங் நேச்சர் ஒன்லி வித் மினிமம் 40% ஆஃப் மார்க் இன் ஈச் லாங்குவேஜ். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 கொஸ்டின், அதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 10 கொஸ்டின், ஹிந்தியில் 10 கொஸ்டின் வரும். அதில் மினிமம் பார்த்திங்கன்னா 40% நீங்கள் 4 கொஸ்டின் பாஸ் பண்ணால் தான் நீ வந்து அடுத்தது எலிஜிபிலிட்டி வரும் இந்த டீச்சிங் போஸ்டிங்க்கு. 4 கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்து வேல்யூ பண்ணிக்குவாங்க, அதை அதில் கொடுத்துருவாங்க. லாங்குவேஜஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பத்தொம்பது லாங்குவேஜஸ் கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜவஹர் நவோதயா வித்யாலயா தோட மீடியம் ஆஃப் ஃபாலோவிங் மதர் டங் ரீஜனல் லாங்குவேஜஸ் அப் டு கிளாஸ் 8th வரைக்கும் இதில் தமிழ் கொடுத்துருவாங்க. மேலும் பல அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுன்னு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.